ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் டாப் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ள குறிஞ்சி 3வது டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கலை, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. இனி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசாக ஒன்று படிக்க நேரம் ஏதோ மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் உண்மையில் ஒன்றுமே படிக்க முடியல. பாருங்கள், கொஸ்டின் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் படிச்சிருந்தா இதை ஸ்டாப் பண்ணி வச்சு உங்களுக்கு தெரியுமாங்கிறத வேணால் போட்டு பாருங்கள். இதுக்கு பிடிஎஃப்போ ஃபோட்டோஸோ நான் அனுப்ப முடியாது, ஏன்னா இது நாங்கள் ரூபா கட்டி படிக்கிறோம் அப்படிங்கிற முடிச்சுல நாங்கள் அது பிடிஎஃப்லாம் நான் சென்ட் பண்ணதே அது முடியாது. நாங்கள் எப்படி காட்டு நேரம் நீங்கள் ஸ்டாப் படித்து பார்த்துக்கோங்க, மற்றபடி பிடிஎஃப் ஃபைல் கேட்காதீங்க. இதுக்கு விரிவாக இது பண்ண எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொன்னீங்க, எனக்கு அதுக்கு டைம் இருக்கான்னு தெரில. இன்னும் 2 டேஸில் திரும்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய எக்ஸாம் டிஆர்பி பை எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு படிக்கணும். அதனால் என்னால் முடியாது, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இப்போ 1 வீக் டைம் இருந்தால் படிச்சிடலாம் ஈஸியாக. இது 2 டேஸ் டைமில் கண்டிப்பாக படிக்க கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்னு. நான் முடிஞ்சால் வீடியோ போட ட்ரை பண்ணேன், மேக்ஸிமம் கஷ்டம்தான். 150 கொஸ்டின் வந்துச்சுல, அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிடுங்க, எப்படி ஓகேவா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதான் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க, இருந்தாலும் என்னால் கரண்ட் அஃபேர்ஸில் நேற்றுக்கு வீடியோஸ் தான் பார்த்து இது பண்ணேன், நோட்ஸ் எடுத்தேன், இருந்தாலும் ஒன்றும் ஒழுங்காக செய்ய முடியல. இதுதான் குறிஞ்சி 3வது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்.